நஹோமி அவர் ரூத்கே பாரமே தோல்விகளுக்கும் முழு பொறுப்பு ஆண்டவர் தான் என்று சாட்டிக்கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அவள் அடைந்த எல்லா கஷ்டங்களுக்கும் தோல்விகளுக்கும் முழு பொறுப்பு ஆண்டவர் தான் என்று ஆண்டவரை குற்றம் சாட்டிக்கொண்டிருந்தார். அவள் போகிற ஒரு ஸ்டெப்பை அவள் எடுத்து வைக்கிறாள். अगर घर में बैठ के प्रार्थना ही करते रहेंगे कुछ प्रभु हम भूखे मर रहे हैं हमको खाना दो तो प्रभु का आशीष वो लोग पा नहीं सकते थे अगर रेंडे मेरे बेटले उठकर आड़ कोंडे अगर जबित कोंडे ஆண்டவரே எனக்கு பசியோடு இருக்க எங்களுக்கு வீட்டிலே வந்து உணவு கொடுங்கன்னு சொல்லி இருந்தார்கள் என்றார் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்திருக்கார் ஜாம் பர் பிரபு ने भेजा है काम और दया எந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருந்ததோ அந்த இடத்துக்கு ரூத் போறான் அவன் பர் இஸ் தன் சே बिताना चाहिए व्यवहार करना चाहिए उस ढंग से उसने व्यवहार किया அந்த இடத்துல அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி விட்டுவிட்டு அவள் நடந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம் கவிதை பிரபு கே வச்சனோ நௌக்கரி கே ஜகா மே அப்னே காம் கர்னி கே ஜகா மே விஸ்வாஸ் யோக்ய நை நாதே சில தேவ பிள்ளைகள் தங்கள் வேசிர இடத்திலே உண்மை இல்லாமலாக இருக்கிறார்கள் தமாரா ஏக வெட்டனரி டாக்டர் கே பாரே மே மேனே பதாயா ஒரு விலங்கு மருத்துவரை குறித்து நான் சொன்னேன் மாரா தூர் கே ரிஷ்தேதாரே ஓ பிரபு இயேசு மசீ கோ விஸ்வாஸ் கர்த்தா ஹை லேகின் கபி பி அப்னா ஹாஸ்பிடல் மே ஜாதா ஹை நஹி அவர் ஆண்டவர் விசுவாசித்தார் எங்களை தூரத்து உறவினர் தானால் அவர் எந்த இடத்துல போஸ்டிங் பண்ணப்பட்டிருந்தாரோ அந்த கிராமத்துக்கு அவர் ஒரு நாள் போக மாட்டார் சேவா பண்ணா உதர் சேவா பண்ணா அவருக்கு பைபிள் கொள்ளை கற்கு இதர் உதர் ஜாத்தியா ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தருவார்
देखिए परमेश्वर के आशीष के सामर्थ्य इतना बड़ा होता है। ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இவ்வளவு பெரிதா இருக்கிறது. आपके जीवन में जो भी शराब होंगे, जो भी दुष्टता के पावर्स कार्य कर रहे होंगे, जो भी लोगों की बातचीत आपके विरोध में आया होगा, सबके ऊपर वो विजय प्राप्त करते हुए आशीष आपके जीवन में जरूर अपने काम को करेगा। ओले वार के साबतिन मतलब एवडो पिटा इंदालो एवडो ओले वार के ओले முன்னேற்றத்துக்கு எவ்வளவு தடைகள் வந்து கொண்டிருந்தாலும் என்னதான் உங்களுக்கு சாத்தானுகளை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அது அவைகளை எல்லாம் மூடி போட்டு அது உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமுள்ளதாக இருக்கிறது. இஸ்கெலே இதிஹாஸ் கவாயி, இதற்கு வரலாறு சாட்சியாக இருக்கிறது. ரூத்தி கஹானி கவாயி, இந்த ரூத்துடைய சரித்திரம் நமக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. நவோமி கஹானி கவாயி, நவோமியுடைய சரித்திரம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இட்னா பியாம் போயோம், நாம் எவ்வளவுதான் தொலைந்திருந்தாலும் பரமேஸ்வர் கே பாஸ் அகர் வாபஸ் லோட் கே ஆயேங்கே, நாம் மறுபடியும் ஆண்டவர்களுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எரேமியா கிதாப் இருக்கா, எரேமியாவை வர எழுதப்பட்டிருக்கிறது. 15 19 பிரபு கவச்சின் இஸ் தரசே காட்டா, எரேமியா 15 19 வர எழுதப்பட்டிருக்கிறது. நேரே ஒரு வாபஸ் லோட் ஓகே, தோ நீ என்னிடத்தில் திரும்புவாய் என்றால் மேரே மூக்கே சாமனே மேன் தும்பு கடா கர்தல்லா, என்னுடைய முகத்துக்கு முன்பாக நிலைத்து இருப்பாய். தும் நிகம்மை பாத்திரம் கோ சோடுக்கர் அன்மோல் பாத்திரம் கோ உறுதியான ஒரு கோட்டையை அவர்களுடைய வாசிக்கிறோம் பார்க்கிறோம் அவனுடைய ஜெபத்தின் மூலமாக பெரிய அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை பரமேஸ்வரன் பச்சாயா, இஸ்ரவேல் தேசத்தை விரோதிகளுடைய கையில் ஆண்டவர் காப்பாத்தினார். ஏக் விசுவாசிக்கு பிரார்த்தனை பகவத் அன்மோல் பிரார்த்தனை, தேவனுடைய ஒவ்வொரு விசுவாசியுடைய ஜெபமும் மிக விலையேறப்பட்டதா இருக்கிறது. இஸ்ரவேல் விசுவாசி லோகம் கோ பிரார்த்தனை நகி கட்டி கிளே சைத்தான் காப்பி சாரை ரோகாவ கோ தேதேதா, ஆயால் தான் விசுவாசிகள் மண்டியிட்டு ஜெபிக்காதபடி ஜெப நேரத்துக்கு பல தடைகளை விசுவாசி கொண்டு வருகிறார். கோயிலம் போய் ரோகாவ சைத்தான் கேட்க அவள் கிருபை பெற்ற ஒரு மகள் என்று பெயர் பெற்றவள். உன் காட்சி கம்மி ராகாதா,
நாம் எல்லாரும் கிருபை பெற்ற தேவ ஜன கூட்டமாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைகள் இருக்க சான்ஸ் இருக்கிறது. உஸ்கே காரணம் கியா ஹை உஸ்கோ சோச்தே பைட்டா ரஹெங்கே உதாஸ் ஹோகே பைட் ஜாயேங்கே. நாம் ஐயோ இது என்ன, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அதை நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் சோர்ந்து உட்கார்ந்து விடுவோம். पिछले जमाने में जो पुराने नियम के लोग कभी भी जो भी दुख की बात होते थे, कोई भी प्रॉब्लम होते थे, लोग सोचते थे परमेश्वर ने इसको कर दिया है. பழைய ஏற்பாட்டுகளிலே ஜனங்கள் இப்படி ஒரு அறிவில்லாமல் இருந்தார்கள். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கடவுள் தான் காரணம் என்று அவர்கள் அறிவில்லாமல் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். जब कोई स्त्री बच्चे ने हो रहे हैं तो बोलते थे परमेश्वर ने उसको बच्चा नहीं दे रहा. ஒரு स्त्रीக்கு குழந்தை இல்லை என்றால் ஆண்டவர் தான் அதை கொடுக்காமல் வைத்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். குழந்தை திருமணம் செய்த அந்த திருமண நாள் அண்ணாவுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு அவளுக்கு ஒரு இருதயம் நொறுங்கின ஒரு நாளா இருக்கும். பகவத் பட கட்டமே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கிறது, அது மூலமாக நாம் மிகவும் நொறுக்கப்பட்டவர்களாக குழியிலே விழுந்து கிடக்கிறவர்களை போல நாம் கீழ்படுகிறோம். இதுவரை அவருடைய வாழ்க்கையிலே நல்ல அங்கனோடு சந்தோஷமா இருந்தால் இப்பொழுது வாழ்க்கையிலே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டது. காவிசாரை சிலர் நம்மிடத்துல வந்து பெருமை அடைவார்கள். एक बार मेरे को याद है, मेरे पापा हमारे बड़े पापा के घर में एक बार गए हुए थे. என்னுடைய தகப்பனும் என்னுடைய பெரியப்பா அவருடைய அண்ணனுடைய வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தார்கள். मेरे दोनों भाई को शादी हो गई रहते बहुत दुख के साथ अपना प्रॉब्लम अपने बड़े भैया के साथ शेयरिंग कर रहे थे. ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஒழுங்கா மாட்டேங்குதுன்னு சொல்லி என் தகப்பனார் அவள அண்ணன் இடத்துல துக்கத்தோட சொல்லிட்டு இருந்தார். நோக்கி மிலே பகலி ஆனந்த கஹானி பத்தே துக்கோ சுன தன்னுடைய தம்பி இவ்வளவு தன்னுடைய பிள்ளைகளை பிரி ஓடிவிடுகிறான் என்று சொல்லி கவலைப்படாதபடி எங்களுடைய பெரியப்பா தன்னுடைய அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தால் அவளை பேர் சொல்லி என்னுடைய மகளுக்கு எவ்வளவு பேர் லைன்ல வந்து இருந்தாலும் தெரியுமா, யாருக்கு கொடுக்கன்னு தெரியாமல் இருந்தது. அவ்வளவு நல்ல நல்ல ப்ரப்போசல்ஸ் வந்தது. உடனடியாக படித்து முடித்த உடனேயா அவளுக்கு உடனடியாக நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் எளிதாக என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருந்தார். அது ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. इसे होने रहा है, मेरा बच्चा एकदम बढ़िया इसलिए हो गया, तुम्हारा होगा ही नहीं, पढ़ो पढ़े रहो. ऐसा यही मतलब होते बोलते हैं नहीं, लेकिन इसका मतलब ऐसा नहीं करता.
இதற்கு அர்த்தம் என்ன? என் பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க, பிள்ளைகள் சரியாகி உடனடியாக விட்டு நான் ஆண்டவரிடம் ஆசீர்வதித்து விட, உன் பிள்ளைகள் தான் ஏன் இப்படி ஒன்றுக்கு உதவாத பிள்ளைகளாக இருக்கிறது, உனக்கு ஏன் இப்படி கஷ்டம் என்று சொல்லி அற்பமாய் நினைக்கிற ஒரு வார்த்தை. அதற்கு பிறகு நம்முடைய சொந்தக்காரர்களோ, நம்முடைய உறவினர்களோ, நம்முடைய பக்கத்துல அக்க பக்கத்துல உள்ளவர்களோ சில நிலை நமக்கு ஒரு தேர்தல் சொல்வதற்கு பதிலாக கஷ்டத்தில் இருக்கிற நம்மை இன்னும் அதிகமாய் புண்படுத்துவார். அண்ணால் இந்த பேருக்கு பெயர் கிருபை பெற்றவள். அவளுடைய வாழ்க்கையிலே இப்போ துக்கம் நிறைந்த ஒரு ஸ்திரீயாய் மாறி அவர் ஜீவனமே ஜோ சம்பவமே உன்கா போய் கத்தி நையே. அவளுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு அவள் எந்த விதத்திலையும் அவளுடைய தப்பு இல்லை. வாழ்க்கையில பல நஷ்டங்கள் அடைந்தாள். ஆனால் அன்னாலை பார்க்கிறோம், அவளுடைய எந்த தவறும் அவளுடைய பிரச்சனைக்கு காரணம் அல்ல. ஆனால் அவள் துக்கத்தால் நிறைந்த ஒரு மாளாய் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்திலே அவளுடைய துக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் ஏன் இந்த வரலாற்றை நான் உங்களுக்கு முன்பாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜெபத்துக்கு பதில் கிடைத்த ஒரு ஸ்திரீயாக, ஒரு அதுக்கு ஒரு சாட்சியாக அன்னாளுடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக அன்னாளுடைய வாழ்க்கை அமைந்தது நாம் பார்க்கிறோம். வருஷங்கள் வருஷங்களாய் அவருடைய வாழ்க்கையில் துக்கத்தோடு அவள் இருந்தாள். ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் குடும்பமாக போய் தங்களை பாவங்களுக்காய் பலி செலுத்தி அந்த இடத்திலே வருவார்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பெண்ணினால் அவளை துக்கப்படுத்திக் கொண்டே இருப்பதை பார்க்கும். துக்கத்தோடு அவளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. சிலர் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தற்கொலை செய்கிறார்கள். அண்ணா ஜீவனமே ஆஷா வாழ்க்கையில் அண்ணா
आज मैं आप लोग से कहता हूँ उठो यीशु के नाम में நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எழுந்திருங்கள் இயேசு நாமத்திலே बस काफी हो गया निराश में उदास में दुख में क्लेश में संकट में परेशान में पड़ा रह रहकर उसमें डूबते हुए काफी साल बस हो गया अभी आपको उठने का समय आज आ गया பல பிரச்சனைகளில் போராட்டங்களில் மூழ்கி இருந்த பல வருஷங்கள் போதும் இப்பொழுது நாம் எழுந்திருக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது आपके आशा का किरण प्रभु के ओर से आपके पास आ रहा है நம்பிக்கை கிரணம் ஒளி உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது आपके पास सब आशा टूट गई सब खत्म हो गई लेकिन आज परमेश्वर की ओर से एक नई आशा का किरण आपके पास आ रहा है ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில எல்லா பக்கத்திலும் நம்பிக்கை இருந்து காணப்பட்டாலும் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு நம்பிக்கை ஒளி வருகிறது நான் உட்கார்வேன் நான் எழுந்திருப்பேன் मीका में एक वचन है शत्रु मेरे ऊपर तुम आनंद मत हो जाना अगर मैं अंधेरे में हूँ प्रभु मेरा ज्योति है अगर मैं गिरा हुआ तो मैं उठूंगा प्रभु मुझे रोशनी में लेकर आएगा इधर मीका इन दिनों के दस्ते बुस्ते दिला बुबारा हम आसीन हो ये शत्रु वेनी यानि कि प्रोद्भव आ गए मैं मेरे पर आटा दे ना विड़ंदाल विड़ंदिर पे ना इरुले इरुंदालों कर्तने ने पढ़ी चुमाई पारी दे तीर के दस्ते உற்சாகத்தோடு சொல்வதை பார்க்கிறோம் ஏ வச்சன் மேரே ஜீவன் காபி சமய மே முஜே உட்னே கே லியே சஹாயதா கியா இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நான் எழும்புவதற்கு எனக்கு அது மினிஸ்டர் பண்ணி இருக்கிறது இன்சான் கோய் பீ இன்சான் நஹி போல் சக்தே மே ஜிந்தே மே கபி கிராய் நஹி எந்த ஒரு மனிதன் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் படு துக்கத்தில் இருந்ததில்லை விடவே இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது गिरने वालों को परमेश्वर उठाता விழுகிறவர்களை கர்த்தர் விழுகிறவர்களை தூக்கி விடுகிறார் उसके हाथों को थामते அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் எல்லாம் அவர்களை கரங்களை ஸ்ட்ராங்கா பிடித்து எடுக்கிறார் டூட்டவ தில் வாளோ கோ பிரபு நாசிக் கொண்டார் நொறு நொறுண்டு நறுண்டு இதயமுள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார் பலி கோ நைச்சாத்தாலே நீ டூட்டவ பிசை இதயம் கோ பரமேஸ்வர் தான் பலி ஆண்டவர் விரும்பாமல் இதயம் நொறுண்டு நறுண்டதுமான தேவ பிள்ளைகளுடைய அப்படிப்பட்டவர்கள் இதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார் अन्ना को परमेश्वर ने पसंद किया अन्ना वाले आदर तेरंद बंटा है दुकान पर इसलिए उनका जीवन में बड़ा बड़ा क्यों काम है अपने और तेरंद बंटा पर और पात्र मार इतने बड़ी नाले था और ये वाल के लिए पलदुमान और दुख कंगन वाले बड़ी आये बड़े पौधे बंटे आए थे आज अगर आपका जीवन में काफी सारे तो आ रहा है तो इन दे को ले उन्हें वाल के लिए அதிகமான துக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறதென்றால் சமஜெயிலே பரமேஸ்வரன் கொச்சுனா நீங்கள் இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ சுனமா பரமேஸ்வரன் பகா நீச்சோவேகா உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அப்போ நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் பரமேஸ்வர அப்போ தனக்கில் ஆத்து கொண்டார் நீ எழுந்திரேன் சிறி தன்னுடைய கரத்தினால் தூக்குவதற்காக ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார் நாம் நம்முடைய கரத்தை அவர் நம்ம தூக்குவதற்காக அவருடைய கரத்துக்குள்ளே கொடுக்க வேண்டும் தேவன் கண்டிப்பாய் நம்ம எழுப்பி விடுவார் நல்ல ஒரு புது நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தருவார் காபி தின் ரோதே ரா பத்தி கே பாஸ் ரோதே ரா லோகோ கே பாஸ் ரோதே ரா இது ஒரு தர லோகோ கே பாஸ் ஜாக்கே அப்னா சமஸ்யா கோ போல்டா ரா ஹோதா பல பக்க பகுதியில் உள்ளவர்களிடத்திலே குடும்பத்தார் இடத்திலே அவருடைய கணவன் இடத்திலே எல்லாருக்கும் அவள் சொல்லி தன்னுடைய பிரச்சனை சொல்லி அவர் அநேக நாட்கள் ஒருவளை அவள் அழுதிருப்பாள் பத்திக்கு போல் செஞ்சுக்கா சொல்லுங்க மேம் ஹூனா எல்கானா போல மேம் ஹூனா பாய் மேம் ஹூனா போடல வாழ தும் கியோ துசரி சாதி கியோ கியோ ஆ மேம் ஹூனா தும் ரானா சேதா அபி போல மேம் ஹூனா தும் கியோ ரோ ரே ஹோ ஐசா கர்கே சப்தோ சே உஸ்கோ தசலி தேனே கி கோஷ் நல்ல கணவனாகி அவருடைய கணவன் கூட சொன்னான் உனக்கு இருக்கிறேன் நல்லவாறு சொல்லுகிறார் ஆனால் கூட அவன் இரண்டாவது திருமணம் செய்யாமல் இருந்தால் அவருடைய துக்கம் குறைவாக இருந்திருக்கும் ஆனால் கணவன் கூட ஒரு அவளை ஆட்சி தேடி பார்க்கிறான் தன்னுடைய வார்த்தையினாலே கபி கபி ஐசி ஹோத்தே ஹமாரா சாத் வாலே பிரிய லோக் வோ லோக் ஹம் கோ உட்டா நஹி பாத்தே சில நேரங்களிலே நம்முடைய துக்கத்தில் நம்முடைய நம்ம நேசிக்கிறவர்கள் கூட நம்ம தூக்கி விட முடியாத நிலையில் இருப்பார்கள் உங்கள் சந்தோஷம் கோயில் மகள நல்ல வார்த்தைகள் நம்ம சொன்னாலும் கூட அவைகள் நமக்கு அது ஒரு பிரயோஜனப்படாமல் இருக்கும் பரமேஸ்வரர்
அண்ணாக்கத்திலுமே எங்களுக்கு ஆசை கொடுப்பா. ஆனால் இந்த இடத்துல அன்னாளுக்குள்ள இருதயத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கணும். இஸ்மே காஃபி சாரே ஷப்த பைபிள் பைலா சாமி பைலா அத்தியாயம் படேங்கே காஃபி சாரே ஷப்த துக்கே லே ஜோ ஜோ ஷப்த இஸ்தேமால் கியா ஜா ரஹா ஹை சப் ஷப்த வஹான் பர் ஆப் தேக் சக்தே ஹோ. இந்த ஒன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் பாருங்க, துக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிற எல்லா பதங்களும் இந்த இடத்துல, வேர்ட்ஸ்களும் இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்ல படிக்கும் பார்த்தீங்கன்னா விசனம், மனமடிவு, அழுகை, விசாரம், கிளேசம், சஞ்சலம், மனக்கசப்பு, மிகவும் அழுகை, என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் அதில் என்ன பண்ணுது, சாரே ஷப்து வாங்குவார் இல்லைக்காவா. அப்படி இந்த துக்கத்துக்குரிய எல்லா வேர்ட்ஸ் இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. துக்கத்தை பற்றி வேர்ட்ஸ் தெரிஞ்சுன்னா ஒன்றும் சொல்லலாம், நம்ம எந்த பாருங்க துக்கத்தை துக்கத்தை விவரிப்பதற்கு ஏதாவது வேர்ட்ஸ் வேணும்னா இந்த ஒன்று சாங்கத்திலே அதையெல்லாம் கிடைக்கிறது. விசாரம், கிளேசம், சஞ்சலம், விசு மன விசனம், மிகவும் துக்கம், மிகவும் அழகை, துக்ஷே பரவே ஏ பயன் பரமேஸ்வரத்து பாச தயார். மிகவும் துக்கத்தால் நிறைந்த ஒரு சகோதரி ஆண்டுடைய சமூகத்திலே போகிறாங்க. அவை லோகத்தை பாச ரோரோ கற்பிச்சு காணி பண்ண மனிதர்களுக்கு அழகு பிரயோஜனப்படவில்லை. பரமேஸ்வரத்தை பாச அங்கே போய் தேவ சமூகத்தில் ஆண்டவர் இடத்துல அவள் அழுகிறான். பல சமயம் மயிலாதியான் தஸ் வச்சிருக்கிறார். கண்ட்ரோல் அடக்க முடியாமல் சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் திறக்க முடியும். நம்முடைய பிரச்சனைகளை அவர் மாற்று வல்லவராய் பிரார்த்தனா. ஒரு இந்த ஒரு ஜபம் இந்த துக்கப்பட்ட இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையை மாற்றினார். தேசத்தை மாற்றினர். சாமுவேலுக்கு எதுவாரா தேசம் பதில் கையா அந்த சாமுவேல் மூலமாக இஸ்ரேல் தேசத்திலே பல மாறுதல்கள் வந்து பிரச்சனை தேவராஜ்யத்துடைய வளர்ச்சியுடைய காரியங்கள் எல்லாம் இணைந்து காணப்படுகிறபடினாலே தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருக்க பிரச்சனைகளை ஆண்டவர் அதற்கு விடுதலை செய்து தேசத்தை ஆசீர்வதிப்பார். தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார்? உங்கள் நிமித்தம் செய்வார். தேசத்தின் நிமித்தம் செய்வார். அழுகையில் ஆனால் அவள் அதிகமாய் சத்தமாய் அவள் போலவே ரோரோக்கு
रो रहा था लेकिन प्रार्थना की आवाज सुनाई नहीं दे रहा அவள் அழுதுதான் அவனுக்கு தெரிகிறது ஆனால் அவள் ஜெபிக்கிறாள் என்பது சத்தமாய் ஜெபிக்கிற சத்தம் அவன் கேட்கவில்லை யாஜகனே சோச்சார் யாரோடைய ஸ்திரீ யாப்பர் தாரோபிக்கே ஆயோகே ஐசே ஓ வாக்கே மந்திர்கே யாஜகோஸ்கே விரோதமே கலச்சி சோச்சரா அந்த இடத்திலே அந்த பிரதான ஆசாரியன் அந்த இடத்துல அவர் இவள் ஏறி யோசிக்கிறான் இவள் குடித்து விட்டவர் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் लोग पहले हमको नहीं समझेंगे और ले मरे रहे लोग भाई अंडरस्टैंड पढ़ लिया बेटा वो मंदिर का पुजारी उसको नहीं समझेगा आधा देव पूरे कारण ही वाले आज भी लोग लिया मरे कभी कभी जो सेवक लोग अगर प्रभु के साथ खराब करने हैं वो लोग प्रभु के बच्चे लोगों को नहीं समझ पाएंगे देव लोड नेरी की लाद और पूरे कारण देव ने पिले ले हम पुरी सुबह लगाता कष्ट नहीं रहती ஏரி கே பாரமே பார்த்தா பைபிள் நம்ம பேச ஏரி பத்தி அதுக்கு பிறகு நான் பார்க்கணும் உஷா ஜீவன் சாருக்கே சாமி அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்ப காரியங்கள் சரி ஆண்டு முன்பதாக சரியா இல்லாம இருக்கு तो लोग हमेशा अपना करते बने देखेंगे दूसरों को लोग करते देखने लगते தன்னுடைய பிரச்சனைகளை பார்க்காம ஜனங்கள் மற்றொரு பிரச்சனையை பிரதானப்படுத்தி பார்ப்பார் அண்ணாக்கே பாரமே அண்ணாளை பற்றி நினைக்கிறேன் आपको ध्यान देना चाहिए उंगले पहले आराध पुत्र पुत्र पढ़ना है ना इसे याद पुत्र के सोलम बढ़े नहीं कर अगर के रेस्पॉन्स से भी कोड करेंगे अधिन उत्तर भी अपने कोड करेंगे अंदर ये काम हमारे पार करेंगे ये ना हाँ ना क्या बोलते लोगों के अंदर गुस्सा पड़ता है यार उन्हें डिया है ना मुझे ना मैं पहले तावरा ने सोलम बढ़े उन्हें डिया कोम होता ना मुझे क्या मेरे ऊपर कौन लगा மன் திறந்து तो अन्ना का प्रार्थना का जवाब क्यों मिलेगा अन्ना के जब तक बदल ये नहीं करेगा बोलती है मैं सब कुछ प्रभु को बता दिया अन्य लाओ चांद और के सोली उठे आप परमेश्वर को बता दीजिए चांद और के सोली उठेंगे ठीक है कभी कभी आप दुखों में हमारा साथी बांटते हो जरूर हम उसको सुनने के लिए हम भी चाहते हैं देव पिले ले नहीं कंडी रोड उनको कैसे सोलम बोलते लेकिन कभी कभी ऐसा होगा हम कुछ मदद नहीं कर पाते हम मदद करना चाहते हैं तो भी कुछ परिस्थिति ऐसे होते हैं हम कर नहीं पाते लेकिन अब प्रभु के समूह में अपने दिलों को उंडेल दीजिए आज आपके लिए क्या क्या करना चाहिए आपको पहले उठना चाहिए प्रभु के सामने जाकर रोना चाहिए ऊँडेलना चाहिए दूसरा लोग कुछ भी आपके बारे में कहे उसके लिए गुस्सा नहीं होना है
वो जो गलती करें उनके गलती को प्रभु देख लेंगे एली के लिए जो जवाब देना एली के लिए जो बदला देना वो तो परमेश्वर ने योग्य समय में बाद में दे दिया था उसको आपको सोचना नहीं आपके जीवन का मतलब प्रभु के साथ जुड़े रहे तो ऐसा आप प्रभु के साथ बराबर अपना जीवन को सुन देंगे परमेश्वर आपका जीवन का जिम्मेदारी ले लेंगे जो लोग हमारा विरोध में बोलते हैं वही लोग हमारा पक्ष में बात करने लगेंगे बाइबल में एक वचन है अगर हमारा मार्ग यहोवा का पसंद होता है हमारा शत्रु को भी हमारा पक्ष होने के लिए परमेश्वर उनके जीवन में काम करेंगे हमारा साथ मेल मिलाप होने के लिए परमेश्वर ऐसा कार्य करेगा उड़ी 16 16 यही अभी शत्रु जैसे उसको डांट रहा था वो एली को हम देख रहे हैं अच्छे शब्द बोलना शुरू कर दिया है सत्रह वचन में हम देख रहे हैं 17-18 पढ़ेगा भाई इला दिल मां सॉरी पहला समय पहला का 17 17-18-19 தினம் படியே यहोवा से मांग करके पाया परमेश्वर याद करने वाला परमेश्वर कभी हमें भूलने वाला नहीं जब हम अपने प्रॉब्लम उसको दे दिए वो जरूर जिम्मेदारी लेंगे बाद में हम दुखी होकर रहने का जरूरत नहीं बाइबल कहता है किसी भी बात की चिंता न करो फिलिप्पियों 4 में हम पढ़ते हैं उसमें चिंता मत करो हर एक बात में प्रार्थना निवेदन विनती करो धन्यवाद के साथ प्रभु के उपस्थित में अपना प्रार्थना को समर्पण करो लिखा है वो आपको मदद करेंगे
कभी भी डर नहीं जाने को आप नहीं छोड़ेंगे। तो आज मेरे भाई बहन आपके प्रॉब्लम कैसे भी क्यों ना हो हमारे यहाँ पर किसी को भी नवोमी जैसे बड़ा प्रॉब्लम हमारा किसी को नहीं है। उसको परमेश्वर ने साफ किया। अन्ना का प्रॉब्लम बड़ा प्रॉब्लम अन्ना वाले प्रश्न पर ये प्रश्न ऐसा प्रॉब्लम हमारा में किसी को आगे नहीं है। अपने बड़े प्रश्न इंडिया में पड़ गई लेकिन उस प्रॉब्लम को प्रभु ने साफ किया। अंदर प्रश्न ये मानवर माचिन उस प्रॉब्लम को लेकर बड़ा आशीष को दिया। अंदर प्रश्न ये और माची अंदर प्रश्न में मूल मार्ग है अंदर बदली माचिन में मूल मार्ग है अगर वो बांझ नहीं रहती थी अगर उसको बच्चा नॉर्मली हो जाता इसके जीवन में घटना होते ही नहीं है शामिल होता ही नहीं है इसराइल का देश भविष्य देवता का पाता ही नहीं है। जीवन में काफी सारे चीज हो रहे हैं सब बातें परमेश्वर की ओर से हो रही है ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைக்க கூடாது கவி புராய் चीज में हो जाता है நம்முடைய வாழ்க்கையில பல தீமைகள் நடக்கிறது जैसा அண்ணா ने அண்ணா का पति दूसरी शादी किया वो तो सही नहीं गलत नियम के विरोध की बात है அண்ணாளுடைய இரண்டாவது ரெண்டாவது மேரேஜ் பண்ணிது அது சரியில்லை அது நியம के विरोध की बात है அது நீ பண்ண கூடாது நியாயப்பிரமாணமே சொல்லுது இரண்டாவது மேரேஜ் பண்ண கூடாது बुरा ही चीज हुई है अरे तीन बार कर लेकिन परमेश्वर ने अन्ना के जीवन में भलाई को बना दिया நான் ஆண்டவர் வாழ்க்கை தீமை இருந்தாலும் கூட நான் அவருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் எல்கா ஏலினே கலக் சப்த போலா ஏலி அவளை முதலாவது கெட்ட வார்த்தை அவளை வருத்தப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுது पहले दुख में आए प्रार्थना कर रहे उसके बारे में दोष लगा रहे तुम दर्द भी है नी कुड़ीतर का इन से लिए अवले कुड़ीतर कल पता साठ साठ ना लेकिन वो भी परमेश्वर ने पलाय में बदल दिया आधे में आंदोलन मार्च मिट दे पार परमेश्वर के लिए कोई भी बुराई होगा उसको भी प्रभु पलाय में बदल देंगे हमने वार के सातान कोटो इधर आनंद कर तीमे गए कि वार मंदिर कोटर दान कोड़े எல்லா விஷயமாண்டவர் परमेश्वर से होती है उसमें कोई भेदभाव नहीं है उसमें कोई अदल बदल नहीं है कभी भी वो बदलता नहीं है जैसा अन्ना के साथ किया नवोमी रूथ के साथ किया शमूएल के साथ किया आज हमारे साथ भी करेंगे वो परमेश्वर कभी बदलता नहीं है। மாட்டேன் जहाँ पर तुम शर्मिंदा होगे वहाँ पर दो गुना आदर मैं आपका जीवन तेरे बिलक बिलक कर जो प्रार्थना तुमने किया है मेरे समक्ष में उसको मैं मेरे कॉपी में रखा है तेरे आंसुओं को मैं मेरे कॉपी में रखा है ऐसा परमेश्वर कहते हैं मन उड़े ना हमने वाले जब
ஆண்டவருடைய பாட்டில்களிலே அன்றைக்கு பரலோகத்திலே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்ற வேலையை ஆண்டவர் அதற்குரிய நல்ல பலன்களை நமக்கு தருவார். பரமேஸ்வர் கே பாஸ் ஆக்கர் பிரார்த்தனை பண்ணி வாழே கவிமி வேறு தினையாராயங்க கவிமி லஞ்சீப்பினை ஓகே கவிமி நிராசமே படநாயராயங்க. சப்பத்திலே வந்து தங்களுடைய பாரங்கள் எல்லாம் ஆண்டருமே ஒரு முறை வைத்து விட்டவர்கள் மறுபடியும் துக்கத்தோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு போவார்கள். आज ये मेरे शब्दों के द्वारा सचमुच में सच्चाई परमेश्वर आपके साथ बात कर रहे हैं। जरूर मेरे साथ बात कर रहे हैं। मत सोचिए मेरे लिए कोई प्रॉब्लम नहीं है। मेरे जीवन में भी बड़ा बड़ा प्रॉब्लम है लेकिन परमेश्वर கிடைத்தான் சாமுவேல் கோ उसने प्रभु के लिए दिया कतरकार ने सामुएल को ஒப்படைத்து जब उसके दूसरा कोई बच्चा हुआ ही नहीं था उसी समय में परमेश्वर ने उस बच्चे को उसने दे दिया और இந்த ஒரு அவளுக்கு அம்மா மரண குழந்தை இல்லாம இருக்கும் பொழுதே அவள் அந்த ஒரே இருந்த ஒரே குழந்தை ஆண்டவருக்கு அவள் சொன்ன வாக்குப்படி ஆண்டவருக்கு ஒப்படைத்து यही हम लोग के अंदर होना चाहिए இது நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் परमेश्वर अगर हम आशीर்வதித்தே ஒருவனும் ஆண்டவருக்கு சந்தேஷ் மன கோர்த்து சமர்ப்பணம் கேட்க சுனாய்